வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக விதிகளை திருத்த தடை கோரும் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்க தமிழகம் தீவிரம். தமிழக சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் குழு இன்று டெல்லி பயணம். எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தோல்வியடைந்ததால் ஒரே நாளில் 11 மாணவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம். 5 பேர் உயிரிழப்பு, 6 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. நாடு முழுவதும் இன்று சர்வதேச யோகா தின கொண்டாட்டம். மைசூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் இன்று 75 முக்கிய நகரங்களில் நடைபெற்ற சிறப்பு யோகா நிகழ்ச்சி. மத்திய அரசு சார்பில் ஏற்பாடு. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டம். மத்திய இணையமைச்சர் மீனாட்சி லேகி உட்பட 1000+ மேற்பட்டோர் பங்கேற்பு. அதிமுகவுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையேற்று இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். கழக தொண்டர்கள் வேண்டுகோள். மிகவும் அரிய நிகழ்வாக கோடை காலத்தில் நிரம்பிய செம்பரம்பாக்கம் ஏரி. உபரிநீரை வெளியேற்றுவது குறித்து பொதுப்பணித்துறையினர் தீவிர ஆலோசனை. தூத்துக்குடி துறைமுகத்தில் மெரைன் ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தம். கப்பல்கள் துறைமுகத்திலிருந்து உள்ளேயும் வெளியேயும் செல்ல முடியாத நிலை. திருவாரூர், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான லாரிகளில் மணல் கடத்தல். திமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி அணியினரின் அதிகாரிகள் துணையுடன் கடத்தலில் ஈடுபடுவதாக புகார். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை. 2வது நாளாக சென்னையின் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நிரம்பியதால் உபரிநீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக வலுத்து வரும் போராட்டங்கள். முப்படைகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பொது வேட்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்று ஆலோசனை. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. மத்திய அரசு சார்பில் கேவியட் மனு தாக்கல். மனித குலத்திற்கு இந்தியாவின் பரிசு யோகா என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக யோகா தின கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடத்தப்படாத நிலையில் இந்த ஆண்டு பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு யோகா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர், மனித குலத்திற்கு இந்தியாவின் பரிசு யோகா என்று பெருமிதம் தெரிவித்தார். யோகா நமது பண்டைய இந்திய பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்றும், ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை என்றும் கூறினார். மனம், உடல் மற்றும் ஆன்மாவை யோகா சமநிலைப்படுத்துவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். யோகா பயிற்சி தனி மனிதனுக்கு மட்டுமல்லாது நாட்டிற்கும் உலகிற்கும் அமைதியை வழங்கக்கூடியது என பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். 8வது சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி கர்நாடக மாநிலம் மைசூர் அரண்மனை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த
சிறப்பு யோகா நிகழ்ச்சியை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை, மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். விழாவில் அரண்மனை வளாகத்தில் 15,000 பேருடன் இணைந்து பல்வேறு யோகா பயிற்சிகளை பிரதமர் திரு மோடி மேற்கொண்டார். தேவாபாகம் யதா பூர்வே சந்ந்யானானா உபாசதே சந்ந்யானானா உபாசதே. கடி கி சூயி கி விபரீத் திசா மே பி தோ பார் உசிரன்னு பிடுத்தா கைகளன்ன கெளகிழசி புனஹ ஏக் பார் ஸ்வாஸ் லீஜியே. ஹாத்தோ கோ சாமான்ய ஸ்திதி மேலே ஆயே. ಉಸಿರನ್ನು ಬಿಡುತ್ತಾ ಕೈಗಳನ್ನ ಕೆಳಗೆ ತನ್ನಿ. ಈಗ ನಾವು ಮೈಸೂರು ಸಿರಪು ಯೋಗಾ ನಿಗಳ್ಚಿಯಲ್ ಪೇಸಿಯ ಪ್ರದಮರ್ ತಿರು ಮೋದಿ, ಯೋಗಾ ಎಂಬುದು ತನಿ ಮನಿದನಕ್ಕು ಮಟ್ಟುಮಲ್ಲ ಒಟ್ಟುಮೊತ್ತ ಉಲಗಿರುಕುಮೇ ಅಮೈದಿಯೈ ತರಕೂಡಿಯದು ಎಂದು ತೆರಿವಿತಾರ್. ಮನಿದನಕ್ಕುಳ್ ಇರುಕುಂ ಅನೈತೆಯುಂ ಯೋಗಾ ಉಣರ್ತುವದಾಗವುಂ, ಮನದೆಯುಂ ಉಡಲೆಯುಂ ಸೀರಾಗ ವೈತಿರುಕ ಯೋಗಾ ಉದವುಂ ಎಂದು ಕೂರಿನಾರ್. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் அமைந்துள்ள ஏடிஆர் கட்டிடத்தில் காலை 6:15 முதல் 8 வரை சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி பி என் பிரகாஷ் மற்றும் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர், புகழேந்தி, சிவஞானம் உள்ளிட்டோரும், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 30 மேற்பட்ட ஆசனங்களை அவர்கள் செய்து காட்டினர். இதேபோன்று சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி நடைபெற்றது. இதில் நீதிபதிகள், நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு யோக முத்ரா, சலபாசனம், புஜங்காசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். யோகா உடல் அளவில் மட்டுமின்றி மனித அளவிலும் மனதளவிலும் வலிமை ஏற்படுத்துவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். திருப்பூர் நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், அரசு மருத்துவமனை டீன் உள்ளிட்டோர் பங்கேற்று யோகாசனத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பில் உலக யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று 1,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டனர். இதில் மத்திய கலாச்சாரம் மற்றும் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் மீனாட்சி லேகி கலந்து கொண்டார். முக்கடல் சங்கமம் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திர வளாகத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 1,000 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சுமார் 1 மேலாக நடைபெற்ற இந்த யோகா நிகழ்வில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்த், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிபிரசாத் உட்பட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மாணவர் உட்பட 2 பாக் ஜலசந்தை கடலில் யோகா செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மாணவர் திபாகர் மற்றும் சுடலை ஆகிய 2 பாக் ஜலசந்தி கடலில் யோகா செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 2 பத்மாசனம், ஜல யோகா உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை கடலில் மிதந்தபடி 1 மேலாக செய்தனர். அவர்களின் இந்த விழிப்புணர்வு முயற்சியை பொதுமக்களும் மீனவர்களும் பாராட்டினர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் குழு இன்று டெல்லி செல்கிறது.
தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி குழு இன்று டெல்லி செல்கிறது. அமைச்சர் துரைமுருகன், பாமகவைச் சேர்ந்த ஜி கே மணி, வேல்முருகன் உள்ளிட்ட குழுவினர் இன்று மாலை 5 மணியளவில் டெல்லி செல்கின்றனர். டெல்லியில் நாளை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து கர்நாடக அரசின் மேகதாது திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்றும் கர்நாடக அரசின் திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று கோரி மனு அளிக்க உள்ளனர். மேகதாது திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றுவோம் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என வலியுறுத்தும் நோக்கில் தமிழக அனைத்துக் கட்சி குழு டெல்லி செல்கிறது. பொதுத் தேர்வில் தோல்வியடைந்ததால் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 11 மாணவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 5 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் 6 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்வில் தோல்வியடைந்ததால் மனமுடைந்த 6 மாணவிகள் உட்பட மொத்தம் 11 மாணவர்கள் நேற்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். செஞ்சி அருகே உள்ள வடவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த 12வது வகுப்பு மாணவி சாவித்ரி, வானூர் அருகே உள்ள வி புதுப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 10வது வகுப்பு மாணவி ஆர்த்தி, விழுப்புரம் அருகே உள்ள செங்காடு கிராமத்தைச் சேர்ந்த 12வது வகுப்பு மாணவர் ஜோமன் ராஜ், திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள பணப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 10வது வகுப்பு மாணவர் நவீன், விக்கிரவாண்டி அருகே உள்ள பொன்னாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 10வது வகுப்பு மாணவர் ராஜ்பிரியன் ஆகிய 5 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற 4 மாணவிகள் மற்றும் 2 மாணவர்கள் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது. ராணிப்பேட்டை, அரக்கோணம், ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, காவேரிப்பாக்கம், ரத்னகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது கனமழை பெய்ததால் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மாவட்டம் முழுவதும் 313.9 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டம் மூலமாக தனது சொந்த ஆயுதப்படையை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவையில் பேசிய செல்வி மம்தா பானர்ஜி, அக்னிபத் திட்டத்தின் கீழ் இராணுவத்தில் சேரும் இளைஞர்களை 4 ஆண்டு பணிகாலத்திற்கு பிறகு பாஜக கட்சி அலுவலகங்களில் காவலர்களாக பணியமர்த்த பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இந்த திட்டத்தின் மூலமாக தனது சொந்த ஆயுதப்படையை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இளைஞர்களின் கைகளில் ஆயுதங்களை கொடுக்க பாஜக விரும்புவதாகவும் இந்த திட்டம் முப்படைகளையும் அவமதிப்பது போல உள்ளதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி விமர்சித்தார். குடியரசுத் தலைவர் வேட்பாளரை பாரதிய ஜனதா இன்று இறுதி செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்தியில் ஆளும் பாஜக சார்பில் வேட்பாளர் யார் என்று இன்று இறுதி செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இன்று நடைபெறும் பாஜக ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் இதுகுறித்து முடிவு எடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி காணொலி மூலம் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 438 புள்ளிகள் உயர்ந்து 52,036 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 139 புள்ளிகள் அதிகரித்து 15,490 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 78 ரூபாயாக இருந்தது.
தங்கம் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 38,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 80 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,765 ரூபாய்க்கும் 1 சவரன் 38,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,312 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய் 30 காசுக்கும் 1 கிலோ 66,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 80,000 நெருங்கியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 9,923 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,33,19,396 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 17 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,24,890 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 79,313 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 4,27,15,193 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 7,293 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 196,32,43,003 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அசாம் மாநிலம். அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பின் காட்சி தொகுப்பை தற்போது காணலாம். குற்றச்சம்பவங்களை தடுக்கவும் போக்குவரத்தை கண்காணிக்கவும் புதுச்சேரி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் 64 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் முதற்கட்டமாக 24 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நம்முடைய நகரப்பகுதியை கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட 24 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் எங்களுடைய காவல்துறைக்கு ஒரு எளிதாகவும் நம்முடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த கேமராக்கள் இதை போன்ற வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பீடி இலை பண்டல்களை கடத்தல்காரர்கள் நடுக்கடலில் வீசிவிட்டு தப்பிய வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி தருவைக்குளம் அருகே உள்ள கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு பீடி இலை கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததால் கியூ பிரிவு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடற்கரையிலிருந்து வேகமாக புறப்பட்டுச் சென்ற ஒரு படகை போலீசாரும் பின்தொடர்ந்து சென்றனர். போலீசார் வருவதைக் கண்ட கடத்தல்காரர்கள் படகில் வைத்திருந்த பீடி இலை மூட்டைகளை கடலில் வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். கடலில் மிதந்த 38 பீடி இலை மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 17,00,000 ரூபாய் என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வினாடிக்கு 1,600 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அங்கிருந்து செல்லும் நீரானது கேஆர்பி அணையை சென்றடைவதால் அணையின் முழு கொள்ளளவான 52 அடியில்
50.70 அடியாக நீர் இருப்பு உள்ளது. உபரிநீர் திறப்பு 2426 கன அடியாக இருக்கும் நிலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2299 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி மேலும் நீர்த்திறப்பு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அக்னிபத் திட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மூத்த வழக்கறிஞர் திரு எம் எல் சர்மா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் அக்னிபத் திட்டம் என்பது சட்டம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு ரீதியாக தவறான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அக்னிபத் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக அக்னிபத் திட்டத்தை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆய்வுக்குழு அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டுமென ரிட் மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் மத்திய அரசின் கருத்தை கேட்காமல் உச்சநீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை செல்லூர் மேலத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பிச்சை மணி மற்றும் அவரது நண்பர் மதன் ஆகிய இருவரும் நேற்று இரவு பாலம் ஸ்டேஷன் சாலை சிவன்கோவில் திருப்பகுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த கார்த்திக் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் பிச்சை மணியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வாக்குவாதம் முற்றியதில் இளைஞர் பிச்சுமணியை கார்த்தி மற்றும் அவரது கூட்டாளிகள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியதில் அவரும் அவரது நண்பர் மதனும் படுகாயமடைந்தனர். இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி பிச்சைமணி உயிரிழந்தார். மதன் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறையிடம் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பிச்சைமணிக்கும் கார்த்திக் என்பவருக்கும் இடையே இருந்த முன்விரோதம் காரணமாக கொலை செய்தது தெரியவந்துள்ளது. கொலையாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஈரோட்டில் பணி நேரத்தில் ஒகேனக்கலுக்கு சென்ற அரசு மருத்துவர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சுகாதாரத்துறையின் பல்வேறு திட்டங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அரசு மருத்துவமனையின் மருத்துவர் சண்முக வடிவு, மருத்துவர் தினகரன் ஆகியோர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சண்முக வடிவு பணி நேரத்தில் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா சென்றதற்காகவும் டாக்டர் தினகரன் அரசு மருத்துவமனையில் தனக்கு பதிலாக தனது மகனை மருத்துவம் பார்க்க அனுமதித்து சுற்றுலா சென்றதற்காகவும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிகவும் அரிய நிகழ்வாக சென்னை அருகே உள்ள செம்பரவாக்கம் ஏரி கோடை காலத்தில் நிரம்பிய நிலையில் உபரி நீரை வெளியேற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. ஆந்திராவின் கிருஷ்ணா நதி தண்ணீர் வரத்து மற்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக சென்னை அருகே உள்ள செம்பரவாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. அதன் மொத்த கொள்ளளவான 24 அடியை விரைவில் எட்ட உள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நீர் இருப்பு 23.48 அடியாகவும் கொள்ளளவு 3500 மில்லியன் கனஅடியாகவும் இருந்தது. செம்பரவாக்கம் ஏரியின் நீர்வரத்து காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 550 கனஅடியாக இருந்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து வினாடிக்கு 250 கனஅடி நீர் தண்ணீரை இன்று நண்பகல் 12 மணிக்கு திறந்துவிட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதையடுத்து ஏரியிலிருந்து மிகைநீர் வெளியேறும் வாய்க்கால் செல்லும் கிராமங்களான சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை மற்றும் அடையாறு ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற தனியார் பள்ளி மாணவியை பெற்றோரும் பள்ளி ஆசிரியர்களும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. திருவள்ளூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பயின்ற மணவாள நகர் பகுதியைச் சேர்ந்த முனிரத்தினம் என்பவரின் மகள் கீர்த்தனா
தமிழில் 100 மதிப்பெண் பெற்றுள்ளார். மேலும் கணிதம் மற்றும் கணிப்பொறி அறிவியலிலும் 100 மதிப்பெண் பெற்றுள்ள கீர்த்தனா ஆங்கிலத்தில் 95 மதிப்பெண், வேதியியலில் 95 மதிப்பெண்கள் என மொத்தம் 600 மதிப்பெண்களுக்கு 588 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக பெற்றோர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவி கீர்த்தனாவிற்கு இனிப்பு வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருச்சியில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கைதி ஒருவர் தப்பியதால் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தீபன் என்ற கைதி வலிப்பு நோய்க்கு சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை கண்காணிக்க காவலர்களும் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இந்த கைதி மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடினார். இச்சம்பவம் குறித்து சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதன் முடிவில் பணியின் போது அஜாக்கிரதையாக இருந்ததாக சிறை காவலர்கள் பிரகாஷ், கோவிந்தராஜன், வினோத்குமார் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர்.